ஹே காய்ஸ், குட் மார்னிங், வெல்கம் டு அனதர் வ்ளாக். ஸோ இந்த வ்ளாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈரோ செப்டம்பர் 16 வந்து ஈரோட் டே. ஸோ அதுக்காக ட்ரோன் ஷாட் எடுக்க வந்திருக்கேன். இது எங்கன்னா புதுசாக கட்டின ஃப்ளைஓவர். நம்மளோட மார்னிங் யார் இருந்திருக்கானா, லெஜண்ட் மணிக்கூண்டு. ஒரு நாலு ஐகானிக் பிளேசஸ் முடிஞ்சால் திண்டல் போயிட்டு எடுத்துகிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம். வீட்டுக்கு ஃபோட்டோஸ் வேணும், அப்போ தான் போஸ்ட் பண்ண முடியும் ஹீரோ டேக்கு. அதுக்காக தான் இந்த விளாக் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள், நான் ட்ரோன் செட்டப் பண்ணுறேன். இங்கே சன்ரைஸ் ஆகிட்டு இருக்கு, இப்போ எடுத்தால் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கோல்டன் பவர். உங்களை நான் ட்ரோன் செட்டில் சந்திக்கிறேன். ஸோ காய்ஸ், இப்போது ட்ரோன் ஃப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் வியூ காக்கால அட்டாக்ஸ் வருது. இதோ பாருங்கள் இந்த வியூ பாருங்கள், எப்படி இருக்குது, மஜாவாக இருக்குல்லாம். ஸோ இதை நான் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே ரெண்டு மூணு வீடியோ கிளிப்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு வேறு எங்கேயாச்சும் போவோம். ஏன்னா இப்போ தான் சன்ரைஸ் ஆகுது கரெக்டாக. பியூட்டிஃபுல் ஹீரோடு இங்கே பாருங்கள், எவ்வளோ ஃபாகோட கிட்ட கட்டுறா, எவ்வளோ ஃபாகோட அப்படியே திருப்பிக்கும் ஸ்க்ரீனு. செம்மையாக இருக்குல்ல ஹீரோடு, வேற லெவல், வேற லெவல் ஈரோடு. பாத்திரம் சொகாய்ஸ், இப்போ வந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ட்ரோன் ஷாட் எடுத்துருந்தேன். ரயில்வே போலீஸ் வந்துட்டு இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா, கேமரா ட்ரோன் பார்க்கல, ஃபோட்டோ எடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்கெல்லாம் எதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறோம், பிடிச்சி உள்ள போட்டுருவோம் அப்படின்னு. ட்ரோன் நல்லா ட்ரோனை பார்க்கல, பார்த்துருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ பர்மிஷன் மாற்றிட்டான் மோடி வந்து, நோ பர்மிட் நோ டேக் ஆஃப் அந்த ரூல் கேன்சல் பண்ணிட்டாங்க. எப்போனாலும் டேக் ஆஃப் பண்ணிக்கலாம். 2 kgக்கு பிலோ இருந்தால் லைசன்ஸும் தேவையில்லாம். அவங்க பிடிச்சிருந்தாலும் ஒன்றும் பண்ணிருக்க முடியாது. மேபி ஃபுட்டேஜ் மட்டும் டெலிவரி பண்ணியிருக்கலாம், பரவாயில்ல. ஃபுட்டேஜ் தான் நமக்கு முக்கியம், ஃபுட்டேஜ் காப்பாற்றியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் மணிக்கொண்டு போயிருக்கலான்னு இருக்கோம். அங்கே போலீஸ் இருந்தால் எடுக்க மாட்டேன், போலீஸ் இருந்தால் கஷ்டம், போலீஸ் இருந்தால் எடுக்க மாட்டேன். இங்கே நிறையா பப்ளிக் கூடிடுச்சு, அதுதான் பிரச்சனை. ஒரு 4-5 பேர் நின்றுட்டாங்க கூட, இப்படின்னா அழகாக எடுத்துகிட்டு போயிருப்பேன். சரி ஓகே, இப்போ நான் அங்கே போய் எடுக்கிறேன், மணிக்கொண்டில் போய் எடுக்கலாம். ஏன்னா பார்த்துங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஃபுட்டேஜ் எடுக்க வேண்டியதாக இருக்குன்னு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், இப்போ போய் மணிக்கொண்டில் எடுப்போம். ஸோ கைஸ், இப்போ வந்து இங்கே மணிக்குண்டில் எடுக்கலான்னு வந்தோம், பட் பிளான் ஃப்ளாப்பு அந்த மாடியும் கிடைக்கல. எங்கள் பக்கத்தில் போலீஸ்லாம் நிற்பாங்க மோஸ்ட்லி, அதனால் கீழேருந்து ஃப்ளை பண்ணால் ரொம்ப டேஞ்சரு. ப்ரோ அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லாம் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போச்சு, 8 மணி ஆகும்ட்டாங்க கடை ஓப்பன் பண்ணுறக்கு. ஸோ அதனால் வந்து நாங்கள் கிளம்ப போகிறோம், இனி வேறு ஏதாச்சும் பிளேஸ் போய் கவர் பண்ணலாம் கொஞ்ச நாள் கழிச்சு. ஹீரோ ஹீரோட அட்மின்னு
காத்துக்கு ப்ரோ, அவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு எடுக்கிறோம். இந்த லிங்கை சைப்பா போட்டுக்கணும் சரியா பேஜில். கேட்குதான் தெரியல, மாஸ்க் போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நான் வீட்டுக்கு போகிறேன். திருப்பி அடுத்த எங்கேயாச்சும் நான் ஃபோட்டோ எடுக்க போகும்போது அப்படியே அந்த விளாகை கண்டினியூ பண்ணுறேன். இல்லை இதோட முடிச்சுட்டு இன்னொரு நல்ல விளாகில் சந்திப்போம். இந்த கிளிப்பை நான் யூஸ் பண்ணிக்கிறேன், இன்கேஸ் முடிக்கிற மாதிரி இருந்தால் நான் இதை நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லைன்னா நான் வந்து ஸோ சீ யூ கைஸ் இன் அனதர் வீடியோ. டாடா, பாய் பாய்.